தேனி மாவட்டம் வீரபாண்டியை அடுத்த காமாட்சிபுரம் அருகே உள்ள தனியார் தோட்ட கிணற்றில் 50 வயது உடைய ஆண் ஒருவர் நேற்று இறந்து கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்த வீரபாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவருடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பினார்கள். இறந்த நபரின் தலையில் காயங்களும் இருந்தன. அவர் யார் என்பது குறித்து விசாரணையிலும் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது இறந்தவர் கடமலைக்குண்டு அருகே உள்ள மேலப்பட்டியைச் சேர்ந்த சமையல் தொழிலாளியான முத்துக்காலை வயது 48 என்றும் அவரை யாரோ கொலை செய்து கிணற்றில் வீசியதும் தெரிய வந்தது. இது குறித்து அவருடைய மனைவியான கலை அரசிடம் போலீசார் விசாரணையும் செய்தனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலும் அளித்தார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையும் நடத்தினார்கள். இதில் தனது கணவரை கட்டிட தொழிலாளி மற்றும் அவருடைய கூட்டாளியுடன் சேர்ந்து கலை அரிசி தீட்டு கட்டியது தெரிய வந்தது. இதையடுத்து கலை அரிசியை போலீசார் கைதும் செய்தனர். அவர் போலீசில் பரபரப்பான வாக்குமூலமும் அளித்துள்ளார். வாக்குமூலத்தில் கலை அரிசி கூறியது என்னவென்றால், என்னுடைய கணவர் முத்துக்காலை சமையல் வேலைக்கு கேரளாவுக்கு சென்றுவிட்டு 3 மாதங்களுக்கு ஒருமுறைதான் ஊருக்கும் வருவார். எங்களுக்கு கிஷோர்குமார் வயது 14, ஹரிஷ்குமார் வயது 10 என்ற 2 மகன்களும் உள்ளனர். நான் மேலப்பட்டியைச் சேர்ந்த சேதுபதி வயது 37 என்பவரிடம் கட்டிட வேலைக்கு சென்று வந்தேன். அதில் எங்களுக்கு இடையே பழக்கமும் ஏற்பட்டது. இது எனது கணவருக்கு தெரிந்தால் என்னை கண்டித்தார். பின்னர் வீரபாண்டி அருகே உள்ள என்னுடைய பெற்றோர் வீட்டில் சில நாட்கள் குடும்பத்துடன் இருந்தோம். அதன் பிறகும் சேதுபதியுடன் மீண்டும் நான் பேசியதை என்னுடைய கணவர் கண்டித்தார். இதனால் ஆத்திரமடைந்த நான் சேதுபதியுடன் சேர்ந்து அவரை கொலை செய்ய திட்டமும் இட்டேன். இதற்காக அவரை கடந்த 4ஆம் தேதி அன்று மேலப்பட்டிக்கு செல்வோம் என்று கூறி அழைத்தும் சென்றேன். அப்போது செல்லும் வழியிலேயே காமாட்சிபுரம் அருகேயுள்ள தனியார் தோட்ட கிணற்றில் கிணற்று பகுதிக்கு அருகே இயற்கை உபாதை கழிக்க நான் சென்றேன். அங்கே ஏற்கனவே சேதுபதியும் அவருடைய நண்பரான கணேசனும் காத்திருந்தனர். அவர்கள் எனது கணவரை கம்பியால் தலையில் அடித்து கொலையும் செய்தனர். அதன் பின்னர் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து அவருடைய உடலை அதே பகுதியில் உள்ள கிணற்றில் வீசினோம். பின்னர் என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு வந்துவிட்டேன். முத்துக்காளையின் அண்ணனான ஈஸ்வரன் என்னிடம் கணவரை பற்றியும் கேட்டார். அவரை காணவில்லை என்று கூறி நான் நாடகமும் ஆடினேன். அதன் பின்னர் அவருடைய உடலை கைப்பற்றி போலீசார் நடத்திய விசாரணையில்தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டேன். இவ்வாறு அவர் தெரிவித்ததாக போலீசாரும் கூறினார்கள். கலை அரிசி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சேதுபதியையும் போலீசார் கைதும் செய்தனர். மேலும் தலைமறைவான கணேசனை பிடிக்க வீரபாண்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியின் தலைமையிலான தனிப்படை போலீசார் வலைவீசி தேடியும் வருகிறார்கள். தாலி கட்டிய கணவரை மனைவியை கொலை செய்துவிட்டு நாடகமடிய சம்பவமானது வீரபாண்டி பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இதுபோல கள்ளக்காதலால பல சம்பவங்கள் நாட்டில் நடக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜை வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணும்போது மறக்காம சீஃபஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.